ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக மயோனைஸ் வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. லெமனை இது மாதிரி புளிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி அந்த வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கிறேன். லெமன் புளிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸை இதில் ஊற்றிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீனி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு பல்ஸ் மூடில் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி அரைக்கணும், அப்போ தான் அது பொங்கி நல்லா வரும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் இதை அரைச்சிக்கலாம். திரும்ப திறந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பல்ஸ் மூடில் அரைச்சிக்கோங்க. இது மாதிரி 3 தடவை ஊற்றி செஞ்சுக்கோங்க. இப்போ தான் நல்லா உங்களுக்கு பொங்கி வரும். லாஸ்ட்டாக இருக்கிற எண்ணெயும் இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா பல்ஸ் மூடிலேயே போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மயோனைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இதில் பச்சை முட்டை சேர்த்துருக்கிறனால ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.